நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-2356 அல்லது 0311-2292-1703 ஒன்றில் மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் டிரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வருஷ காலமா இந்தியன் போலீஸ்க்கு கிடைக்காம திருட்டுத்தனம் பண்ற பீகார சேர்ந்த சாடிஸ் கேங், ஆர்டிஎக்ஸ் கேங். இந்த கேங்ல எல்லாருமே பொண்ணுங்க தான். இவங்க ஆல்கஹால், ட்ரக்ஸ், கஞ்சா அடிச்ச போதையில தான் தப்பே பண்ணுவாங்க. இவங்க பின்னாடி எந்த மாஃபியா இருக்கு, இன்டெலிஜென்ஸ்க்கு கிடைக்காத க்ளூவே இதுதான். இவங்க திருட்டுத்தனம் பண்ற இடத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க ஒரு வாட்டி ஸ்கெட்ச் போட்டா போதும், எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி இருந்தாலும் அவங்க திருட்டுத்தனம் பண்ணி ஒரு க்ளூவும் இல்லாம சின்ன பசங்கன் கூட பார்க்காம கொடூரமா கொன்றுவாங்க. இவங்க ஆப்போசிட்ல இருக்க ஆம்பளைங்களை மர்மமான முறையில கொன்றுவாங்க. பொண்ணுங்களை கூட இதே முறையில கொல்றது தான் இவங்க ஸ்பெஷாலிட்டி. இதுவரைக்கும் இந்த ஆர்டிஎக்ஸ் கேங்க 175 திருட்டுத்தனம், 350 மர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க திருட்டுத்தனம் பண்ண அமௌண்ட் இது வரைக்கும் சுமார் 167 கோடி இருக்குன்னு போலீஸ் சொல்றாங்க.
கூப்பிடுறாங்க. லாக் ஓபன் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. அப்படினா மூடிட்டு கிளம்பிடா. கிளம்பிடா? ஆ ஓகே. நீங்க போக சொல்லனா நான் போக மாட்டேனா? அப்படி சொல்லுவேன்னு நினைச்சியா? இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற மேட்டர் என்னன்னு தெரியற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன். என்னடா சொன்ன?
இவர் பேர் மல்லேஷ் யாதவ். சிட்டியில நடக்கிற கிரைம்க்கு கேரா ஃபோர்ட்ரஸ். சார், நான் எதுவும் செய்யல சார். சைன் பண்ணிட்டு செத்து போறியா இல்ல உன்னை கொன்னுட்டு உன் சைனை நான் போட வைக்கட்டுமா? சைனை போட போறியா இல்லையா? கடைசியா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து கேட்டான்னு வச்சுக்க, கொடுத்துரு. இல்ல இல்லன்னு கதை சொன்னு வையி, கோபம் வந்துடும். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார், என்ன விட்டுருக்கு சார், ப்ளீஸ் சார். சைனை போடு. முடியாதுன்னு சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, எனக்கு கோபம் வந்துருச்சுடா. இவர் பேர் லால் சங்கர். கொலை பண்றது மட்டுமே இவருக்கு வேலை. சிட்டில எங்க அராஜகம் நடந்தாலும் சரி, அக்கப்போர் நடந்தாலும் சரி, அதுல இவருக்கு சம்பந்தம் இருக்கும். இவர் பேர் கிட்டு. பிச்சு பாயோட உயிருக்கு உயிரான தம்பி. இவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இவர் தான் பிச்சு பாய். அண்டர்வேல் கேங் மொத்தமும் இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ட்ரக்ஸ் பிசினஸ்க்கு நாம தான் பிராண்ட் அம்பாசடர். ஓகே, போட்டிங்கிறது இருக்கக்கூடாது. இந்த பிளாக் அண்டர் வேர்ல்டுக்கு நான் தான் ராஜா. என்னுடைய தம்பி தான் வாரிசு. என் அண்ணனோட பிசினஸ்னா உன் டெத்து கூட நீயே விளையாடுற மாதிரி. இங்க ஸ்டார்டிங் மட்டும்தான் உன்னோட கையில இருக்கும், எண்டிங் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஓகே சார். என் கூட பிசினஸ் பண்றவங்கல்ல முதல்ல எனக்கு பிடிக்கணும். அதுக்கு கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ரவுடிசம்னா என்னது சொல்லு. டெல் மீ கம் ஆன். பயம்படுத்துறது, கொலை பண்ணி சம்பாதிக்கிறது, உயிரோட வாழ்றதுக்கான தைரியம், வியாபாரம் பண்றதுக்கு என்ன பண்ணணும், கம் ஆன் டெல் மீ. தெளிவு, காசு. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் வியாபாரம் பண்றவங்களை எப்படி மிதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், சாக போறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவன கொன்றணும். ஓகே, இதுல நீ சர்வைவ் ஆகணும்னா நீ உன்னை விட ஆப்போசிட்ல இருக்கவனை பத்தி நீ நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். நீ அண்டர் கவர் காப்புங்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய், இப்பெல்லாம் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள்ஸ் கூட நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவு தெளிவு இருந்தா நான் ஏன் சார் ஸ்கூட்டில வர போறேன்? உங்களை மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது வந்திருப்போம் சார். ஏதோ பிச்சு பாய்ங்கிறதுனால சரியா போச்சு, இல்லைன்னா வர்ற சம்பளம் பத்தாம ஆல்மோஸ்ட் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்திருக்கும். என்னது 5 லட்சமா? 5 லட்சமா? பேக்னா கொடுத்துடலாம். 5 லட்சம் எப்படிமா? நீ இருந்த பஸ் ஸ்டாண்டு எதுன்னு சொல்ல முடியுமா? கோயம்பேடு சார். அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கலெக்ட் பண்ணுங்க. லீகலா ப்ரொசீட் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். அந்த ஏரியால இருக்கிற கேங்குக்கு ஃபோன் பண்ணா ஒரு 1/2 hour பணமும் பேகும் வந்துடும் சார். ஓகே, அதே பண்ணுங்க. ஓகே சார். சரி. நீ உள்ள போய் வெயிட் பண்ணு. ஹலோ, அப்சல் கேங் கணேஷா? ஏய், நேத்திக்கு நைட் பஸ் ஸ்டாண்ட்ல பேக் அடிச்சிங்களா? எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? நான் இருக்கேன்ல. அந்த பேக் எனக்கு வேண்டா, ரொம்ப வேண்டப்பட்டவனோட பேக். நான் போறேன். சீக்கிரம் கொண்டு வந்து சேரு சார். சார், விட்டுருங்க சார். ஐயோ சார், தலங்க சார். ஐயோ, தல போங்க சார். சார், வேண்டாம் சார். சார், ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். சார், ஐயோ சார், விட்டுங்க. பாப்பா கூட வேலையாக முடியலனாலும் நல்ல வேலையாச்சு. போட்டும் போட்டும்
5,00,000 வந்திருக்கு. இந்தா உன் பங்கு, இது உனக்கு. இந்த வச்சுக்கோ. இது எனக்கு இதுவும் எனக்கு தான். அப்ப எனக்கு இது கரெக்ட். உங்க பங்குக்காகவும் லஞ்சத்துக்காகவும் புனிதமான ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கெடுக்கிறீங்களா? நீங்க லோ ப்ரொஃபைல் இருந்து ஹை ப்ரொஃபைல் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் திருட்டு வேலை பண்றீங்களா? என்னையா பேச மாட்டேங்கிற? சாரி சார். சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம். இன்னிலிருந்து யார் யாரு எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும் சரி, 50% எனக்கு, 50% நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்க. ஓகே சார். சார் நீங்க ஏசிபி கிடையாது சார். அதான் எங்க கஷ்டத்தெல்லாம் போக்குற குபேர மாதிரி இருக்கீங்க சார். எங்க கஷ்டத்தெல்லாம் போக்குற சூப்பர்மேன் மாதிரி இருக்கீங்க சார். இதுல ஏதாவது கோளர் பண்ணீங்கன்னா நான் பரசுராம ஆயிடுவேன். உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுல நான் ஜென்டில்மேன் ஆயிடுவேன், பாத்துக்கங்க. நீங்க நினைச்சு பார்க்காத தூரத்துக்கு அனுப்புற யமதர்ம ஆயிடுவேன் நான். சரி சரி, போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. சரி சார். ரவிக்குமார், அதங்க வச்சுட்டு போ. இன்னிலிருந்து இதெல்லாம் நம்மோடது. ஆஹா, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே அதிரி புதிரியா இருக்கு. ஏய், ஒரு டீ கொண்டு வா. வணக்கம் சார். உட்காருங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் மேட்டர் பத்தி யாருக்காவது தெரியுமா? இல்ல சார், இந்த விஷயம் பப்ளிக்கோ பிரஸுக்கோ யாருக்கும் தெரியாது சார். அதுல சீக்ரெட் டேட்டா ஏதாவது இருக்கா? கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட சீக்ரெட் டேட்டா இருக்கு சார். இதுவரைக்கும் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டா ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? இல்ல சார். அந்த ஆர்டிஸ்ட்க்கு யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸ்பெஷலாக நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல சார். அப்படின்னா அதை யாரும் இன்னும் ஓப்பன் பண்ணுன்னு தான் அர்த்தம். இந்த விஷயம் பப்ளிக் தெரிஞ்சதுன்னா கவர்மெண்ட் மேலே ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும் சார். ஓகே ஓகே. ஹலோ பாஸ்கர், நான் அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறேன். ஹார்டிஸ்க் எங்கே இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஓகே. அந்த ரெண்டு பொண்ணுங்களோட ஃபைல் சார் அது. இந்த பொண்ணு யாரு அழகா இருக்கு? ஆமா சார், கீழே இருக்க போட்டோ பாருங்க, டக்கரா இருக்கு சார். சார், உங்களை மீட் பண்ண யாரும் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். என்னாச்சியா, ரெண்டு பேரும் பரபரப்பா ஓடி வர்றீங்க சார்? சார் சார், வீடு முழுகி போச்சு சார். வெளியில மழை எதுவுமே இல்லையே சார். மொத்தமா எல்லாத்தையுமே திருடிட்டு போயிட்டாங்க. ஒரு துரும்பு கூட அவங்க விட்டு வைக்கல சார். திருடங்க இப்பெல்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க சார். அவங்க கைரேகையும் கால் ரேகையும் கிடைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த அளவுக்கு பொருள் வச்சிருக்கேன்னா நீ என்ன வேலை பாக்குற? டிஎன்இபில பில் கலெக்டர் சார். அதெல்லாம் சரிதான். டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எப்படி நம்ம போய் சொல்லாம உண்மை மட்டும் சொல்றோமோ, அதே மாதிரி எங்கிட்டையும் சூப்பர் மார்க்கெட் பில்லு மாதிரி தெளிவா சொல்லு பாப்போம். சொல்லு. பீரோல 10,00,000 ரூபாய் பணம், பெட்ரூம்ல இருக்க லாக்கர்ல ஒரு கிலோ வெள்ளி, இன்னும் அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சது எல்லாம் திருடின்னு போயிட்டானுங்க சார். கைய டேபிளுக்கு மேலையும் கீழையும் திருப்ப முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு உன் ஒய்ஃப் போட்டிருக்கிற நகையை பார்த்தாலே தெரியுது. என்ன சார் நீங்க? உன் பொண்டாட்டி போட்டிருக்கிற நகை, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் டேபிள்ல வச்சுட்டு நாளையில இருந்து புது அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்க, கிளம்பு. உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு ப்ரொமோஷன், உனக்கு டிமோஷன். மனுஷங்க கிட்ட எப்படி எல்லாம் திருடணும்ன்ற ஆங்கிள்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு சார். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் இப்படி அக்கிரமம் பண்றவங்க இருக்கதா செய்யறாங்க. My gift. எனக்கு கிஃப்டா நீயே என் பக்கத்துல இருக்கும்போது இந்த கிஃப்ட்லாம் எனக்கு எதுக்கு? அப்படினா கிஃப்ட் வேணாமா? ஹலோ, என் பேரு அயுத். ஆன்லைன் சைட்ல உன் நம்பரை பார்த்து கால் பண்றேன். உன்னால அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு வேலை நடக்கணும். லொகேஷன் அனுப்புறேன், வந்துருங்க. வந்துடுறேன். ஹாய் சங்கர். எஸ். ஐ அம் அயுத்.
அப்படி என்ன ஒர்க்னு சொல்லுங்க. ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிடுச்சு, டேட்டா ரெக்வர் பண்ணணும். ஓகே ஓகே கொடுங்க. ஓகே டேட்டா ரெக்வர் ஆகிறதுக்கு எனக்கு 1 hour டைம் வேணும். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. சூப்பர் ஜீனியஸ். I had no hope that you could do that. Thank you, thank you. ஆனா இது மைனர் வர்க், மேஜர் வர்க் இனிமே தான் இருக்கு. மேஜரா? அது என்ன? ஒரு ஹார்ட் டிஸ்கோட லாக் ஓபன் பண்ணனும். அவ்வளவுதானே, பண்ணிரலாம். இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் வர்க் மிஸ்டர். நீ மட்டும் எங்க கூட ஜாயின் பண்ணனா ஜாலியா சில் பீர் அடிச்சிட்டு எங்க கூட லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். நான் இருக்கிற இடத்துலயே ஹாப்பியா தான் இருக்கேன். நீங்க சொல்ற இடத்துக்குலாம் வந்து என்னால பண்ண முடியாது. எனக்கு ஹாப்பியா இருக்கிற பிளேஸ்ல தான் நான் பண்ணுவேன். புரியுதா? கிளம்புங்க. ஏய் சங்கர், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். டேய், நீ ஆல்ரெடி ஓவர்டேக் பண்ணிட்ட, அதனால தான் நான் கிராஸ் பண்ணேன். மரியாதையா கிளம்புடா. ஏய் சங்கர், உன்னை கவனிச்சுக்கறேன்டா. நான் அங்க பார்க்காத சில்பீரன். மை டியர் ஆபீசர்ஸ், எஸ் சார். சிட்டில இருக்கிற ரவுடிங்க திருடுங்க எல்லாரும் ஆஃப் an hourல என் முன்னாடி நிக்கணும். ஓகே சார். மினிஸ்டர்ஸ் எல்லாம் கேபினெட்ல இருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்குமோ அதே மாதிரி திருடங்கள்லாம் நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. நீயாரா முந்திரி கோட்டை மாதிரி முன்னாடி வர்ற? நான் லால் சங்கர். அதுக்கு பில்டப் கில்டப்லாம் இல்ல, என்ன எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. லால் சங்கர் நீ தானே? லை டிடெக்டரே இல்லாம நான் உங்ககிட்ட உண்மையை வர வைக்கிறேன். அங்க போய் உட்காரு. நான் லால் சங்கர். மூடிட்டு போய் உட்கார். தம்பி அவனை உட்கார. டேய், உன் பேர் என்னடா? சைதாப்பேட்டை ராஜபாய் சார். பெருமாள் சாமி சார். மாதாவரம் மகேஷ் அண்ணா. அண்ணா யாருக்கு? யாரா அண்ணா? இப்பதான் அவனை செமையா கவனிச்சுட்டு வர்றேன். என்னடா பண்ற? அவங்கள மாதிரி உங்கள மாதிரிலாம் நான் ரவுடிசம் திட்டுதனெல்லாம் பண்ண மாட்டேன் சார். அடிக்க முடியல, அந்த லதிய கூட அடிக்காம இருக்கணும்னா நீ என்னை உட்காருங்க. போலீஸ் ஸ்டேஷனா? இத்தனை பேர் இங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, உனக்கு சிரிப்பு வராதா? அநியாயத்தை பார்க்கும்போது எனக்கு வராது சார். அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கும் போது, அநீதிக்கு நீதி கிடைக்கும் போதும், சட்டம் பொய் கிடையாதுன்னு தெரியும் போது அப்ப சிரிப்பேன் சார். சாதாரணமா சிரிக்க மாட்டேன், குபீர்னு சிரிப்பேன். என் சர்வீஸ்ல நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்லயும் உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான். பயங்கர நியாயமா இருப்பானுங்க, இருக்கிற வரைக்கும் பெஞ்ச தேய்ச்சிட்டே இருப்பானுங்க. காலம் போயிருச்சுன்னா மொத்தமா போய் சேர்ந்துருவானுங்க. நீயும் அப்படியே இரு. லால் சங்கர் சார். ஐயா ஐயா, எந்திரிச்சு வாங்க ஐயா. ஆ, வந்து ஒரு டான்ஸ் போடியா? நான் டான்ஸ் ஆடணுமா? நான் லால் சங்கர். லால் சங்கர்னா அது என்ன வேணாலும் இருக்கட்டும். இங்க வா, அடங்க வாயா. டான்ஸ் வராதா? டான்ஸ் யூனிட்ஸ் எல்லாம் வராது.
சண்டை மட்டும்தான். சண்டையா? சண்டையா? இங்க போட்டு காட்டு. அது சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஸ்டைலே, கலக்கத்து பாரது ஸ்டைலே, சிக்கு வரது வரது மல்லு ஓகே நா அடி தூளு, சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஸ்டைலே. ஆடுறா ஆடுறா. அப்படிதான் அப்படியே தான் அப்படிதான். ஆ ஆடு ஆடு, நல்லா ஆடணும். ஆடு ஆடியா? ஆடு ஆடு வேகம். சிக்கு புக்கு சிக்கு ஸ்டைலே, சிக்கு வரது சிக்கு புக்கு சிக்கு ஸ்டைலே, சிக்கு புக்கு. என்ன மலேசியாதாவ், ரொம்ப லேட்டா வந்திருக்க. வணக்கம் ஏசிபி சார். வணக்கம் வணக்கம். இவனுங்க எல்லாமே நம்ம பசங்க தான் சார். சிட்டில என் கிரைம் எல்லாம் இவனுங்க தான் பாத்துக்கிறானுங்க. எல்லாம் நம்ம பசங்களா? அப்படியா? உனக்கும் லால் சங்கருக்கும் ஆகாதுன்னு கேள்விப்பட்டானே. ஓ சப் சோடுதா சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஒரு டீல் பேசிக்கலாம் சார். டீலா? அப்போ ஓகே, அந்த சேரரா. உங்களுக்கு கமிஷன் டெய்லியும் வேணுமா, மாசத்துக்கு வேணுமா, இல்ல வருஷத்துக்கு வேணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஹம் தோனோ மில்கே காம் கரேகா. பாத்தீங்களாடா, என்ன பண்ணாலும் யாதவ் மாதிரி ஸ்மூத்தா முடிச்சிடணும். டீல்னா இப்படி சாஃப்டா ஸ்மூத்தா தான் இருக்கணும். இவ்வளவு நேரம் எங்கிட்ட அடியும் உதையும் வாங்கிட்டு இருந்தீங்களாடா. எவனாவது டீலை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? அதனாலதான் இவர் எம்எல்ஏவா இருக்காரு. நீங்க இவருக்கு அடியாள இருக்கீங்க. இவரை பார்த்து கத்துக்குங்கடா. அப்ப நான் கிளம்புறேன் ஏசிபி. வெரி குட், மீட் பண்ணுவோம். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருப்பீங்க? உடனே அவனை போட்டுடலானா? அந்த ஏசிபி பவருக்கு நம்ம பவர் சரியா வராதுரா. அப்ப என்ன பண்ணலாம்னா? அந்த மல்லேஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் போச்சுக்கலாம். நடந்தது தெரியும்ல உனக்கு. இன்னைக்கு நான், நாளைக்கு நீ ஆகலாம். நம்மளுக்குள்ள போட்டி இருக்கலாம். ஆனா எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஊர்லயே வேலை பார்த்து நம்ம ஆளுகளே போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி தனித்தனியா இருக்கிறது நமக்குத்தான் நல்லதில்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த திமிரு பிடிச்ச ஏசிபியை போடுறதுக்கு உன்னோட பவர் வேணும். எப்படி பண்ணலாம்? பாய் கிட்ட சொல்லி அவனை போட சொல்லிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாய் கிட்ட ஹெல்ப் கேட்டா பாய்க்கு பிடிக்காது. அவனை போடுறதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். அப்ப எப்படி பண்ணலாம்? நாளைக்கு நம்ம ஏரியால ரெண்டு கேங்குக்குள்ளயும் சண்டையை கிரியேட் பண்ணி இங்க சண்டை நடக்குதுன்னு அவனுக்கு போன் பண்ணலாம். அவன் அங்க வருவான். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவன் கதைய முடிச்சிடலாம். பந்தோபஸ்துக்காக நிறைய போலீஸோட வந்தா என்ன பண்றது? யாரையும் கூட்டிகிட்டு வரமாட்டான். அவன் தைரியம் என்னன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அவன் வந்து ஃபைட் பண்ணானா? அப்போ அவங்க வேலைய அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலைய நாம பாப்போம். அப்படின்னா சரி, நாளைக்கு இதே இடத்துல அவனை போட்டுடலாம். டன். மதுரை அலங்காநல்லூரில் கிட்னாப் ஆன சோனியா அன்ஷு இன்னும் கிடைக்கப்படவில்லை. இது மாதிரி சின்ன பசங்களை கிட்னாப் பண்றது மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. பசங்களோட அப்பா அம்மா பசங்களை ஸ்கூலுக்கு கூட அனுப்புறது இல்ல. இப்படி நம்ம ஊர்ல பசங்களை கிட்னாப் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம உலகம் என்னதான் ஆகும்? மக்களுக்காக ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்த அந்த தலைவர்கள் இன்னும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. கிட்னாப் பண்ணிட்டு போன குழந்தைகளை அவங்க ஃபாரின்ல வச்சிருக்காங்களா என்ன, இல்ல அவங்களை கொலை பண்றாங்களா? இது பெற்றவர்களின் அஜாக்கிரதையா, தலைவர்களின் கவனக்குறைவா, இல்ல காவல்துறை? சீக்கிரம் வாங்க சார்.
I'm a boss, I'm a OG. My back off, but like a lady Kobe. I'ma make that one to the death. Hey! I got my strength. என்ன விட்டு என்ன கொண்டு நீதான் தேங்க்ஸ் தலைவா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆனால் பிளாக்மெயில் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா. ஆனால் நீ காட்டுற இரிட்டேஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பார்க்க நீ கூட அழகாக தான் இருக்க, ஆனால் ஆம்பளை பசங்க மாதிரி சரக்கு தம் அடிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த வீணா போன கதையில எனக்கு எதுக்கு? அந்த ஆர்டிஸ்ட் எடுத்துருவேன், நான் வேலையை முடிச்சுட்டு போகிறேன். பேமெண்ட் எவ்வளோ வேணும்னு சொல்லு, நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இந்த வேலையில் ஏதோ லாஜிக் மிஸ் ஆகுது, ஏதோ இல்லீகல் பிஸ்னஸ் மாதிரி தோணுது. ஐ கான் டூ திஸ். உன் தலையெழுத்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. பாய். ஏய் ஹீரோ, ஓவரா திங்க் பண்ணாத. நீ நினைச்சதை விட காசு அதிகமாகவே கொடுப்போம். இந்த உலகத்துல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு காசு விட நேரம் தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம். பாய். சாவு என் எதிர்க்க வந்த ஹாய்ன்னு சொல்ல மாட்டேன், பாய்ன்னு சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அதுதான் எனக்கு பழக்கம். உனக்கு ஓகேனா? நீ செத்தாயம பொறுத்துப்பானா? என்னடா பொறுத்துப்பியா? சுட்டு தள்ளிடவா? ஓகே 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 ஓகே. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். நீ எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கத்தான் கோர்ட்டு சட்டம் எல்லாமே இருக்கு. நீ தைரியமா சொல்லு. சார், நான் பாசிட்டிவ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அங்க அவினாஷ்னு ஒருத்தனை லவ் பண்ணேன் சார். அவன் கம்பெனி ஓனர் பிக்ஷுபாயோட தம்பி சார். கம்பெனி ஈவென்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்ன உடனே நான் அவர் கூட சேர்ந்து வெளியில போனேன். போற வழியில கூல்ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்தாருன்னு தெரியல. நான் அன்கான்சியஸா இருந்தப்ப அவர் என்ன நியூடா வீடியோ எடுத்திருக்காரு சார். என்ன பிளாக்மெயில் பண்றாரு சு பாருங்க சு. பாருமா, நீ அழுதுகிட்டே இருந்தேன்னா அவன் உன்னை அழவிச்சுட்டே தான் இருப்பான். நீ எதிர்த்து நிக்கணும், துணிஞ்சு நிக்கணும், பயப்படக்கூடாது. ரவிக்குமார் சார், அவனை கூப்பிடு.
ஓகே. ரோட்டில் போகிற பொறுக்கியும் புறம்போக்கியும் லவ் பண்ண வேண்டியது. சரி, அந்த விஷயத்தை விடுங்க. உன் பேரண்ட்ஸ் கூட நீ நினைக்க மாட்டேன். அட்லீஸ்ட் உன்னோட ஃபியூச்சரை பற்றின அக்கறையாவது உனக்கு இருக்கா? சாரி சார். ஏசிபி, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க. வா, ஒரு ஸ்மால் போடலாம். ப்ளீஸ் இடம். உன்னை ஸ்டேஷனுக்கு வரச்சோம்னா ஸ்மாலு லார்ஜுன்னு ஆஃபராடா கொடுத்துட்ருக்க. வரலான்னு நினச்சேன், ஆனால் என்னோட ஈகோ அவள் என்ன பிடுங்கிட போடாதுன்னு என்ன தடுத்துருச்சு. பாரா, உனக்கு ஈகோ திமுரு இதெல்லாமே ரொம்ப பீக்கில் இருக்கு. அது இன்னும் அதிகமாச்சுன்னு வை, உனக்கு தான் கெட்டது. இப்போ என் கேரட்டு பற்றின டிஸ்கஷன் எதுக்கு? 10 லட்சம் தரேன், காம்ப்ரமிஷன் ஆகிடலாம். டங்க் ஸ்லிப் ஆகிடுச்சோ? அப்படியா? அப்போ 10 வேணாம், 20 எடுத்துக்கோ. என்னை இப்போ 2வது தடவை ஸ்லிப் ஆகிடுச்சோ? சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துக்க. புதுசாக பிடி ஆக்டில் மைனர் அகேன்ஸ்ட், சைபர் கிரைம் இதெல்லாம் கூட சேர்த்துருக்காங்க தெரியுமா? எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டா உனக்கு பெயில் கிடைக்கிறது கூட கஷ்டம் ராஜா. இனிமேல் டங்கு ஸ்லிப்பாக சான்ஸே இல்லை. 10-20 கிடையாது, 50 எடுத்துக்க. என்ஜாய். இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தனா இவ்வளவு லேக் இருந்திருக்காதே. ஹாயா உட்காந்து ஜாலியா ஒரு பெக் அடிச்சுட்டு போயிருப்பேன். எனக்கெல்லாம் டக்கு டக்குன்னு வேலை முடியணும். நீ சூப்பர் ஏசிபி. ஒன்ன மாதிரி ஒருத்தன் இருந்தா எத்தனை சட்டை வந்தாலும் சரி, எங்களை மாதிரி ஆளுங்க பயமே இல்லாம சுத்துவோம். ஓகே பிரதர், டேக் இட். சியர்ஸ். இந்த காசு எடுத்துக்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வேணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. நீ புடிச்ச உடனே வாங்குறதுக்கு பொண்ணுங்க என்ன ஆண்ட்ராய்டு போன் நினைச்சியாடா? இதே மாதிரி உன்னால உங்க அம்மா முன்னாடி, உங்க அக்கா முன்னாடி கேட்க முடியுமாடா? இழுத்துட்டு வாடா அவள. டேய், அந்த திமுரு பிடிச்சா வந்திருக்காடா, ஓட்டுங்களா அவள. Oh!
எனக்கு வேணுங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு வேணாங்கிறது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அப்படியே விட்டுருவேன். அதான் என் ஹாபிட். உங்க ஹாபிட்ஸ் ஹாபிட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குடா. பூஜை அங்கன்னு சொல்லி தொலைங்களே. பூஜை எங்க இருக்கான்னு சொல்டா, எங்க இருக்கான்னு சொல்லு. டேய், பூஜை எங்க இருக்கான்னு கேட்டா சிரிக்கிற நீ. எங்கடா இருக்கா நீ பூஜா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் அதேதான். அந்த ஹார்ட் டிஸ்க் லாக்கை ஓபன் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னோட கஷ்டமும் உனக்கு இருக்காது. Come on baby, cool. You can do it man. Hard disk. டேய், பூஜை எங்க இருக்கன்னு சொல்டா. பூஜை எங்கடா இருக்கா சொல்லுடா. அத்தன்றதுக்குள்ள ஹார்ட் டிஸ்க ஓபன் பண்ணல. நீயும் இருக்க மாட்டே, உன் பூஜாவும் இருக்க மாட்டா, உயிரோட இருக்க மாட்டே. நீ செத்துருவ, ஞாபகம் வச்சுக்கோ. சீக்கிரம் 1 2 சந்தியா, டூ இட் ஃபாஸ்ட். அந்த ஹார்ட் டிஸ்க் ட்ரேஸ் பண்ணு. ஓ எஸ் சார், யாரோ ஹார்ட் டிஸ்க் லாக் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செவன் திரிசூலத்துக்கும் மீனபாக்கத்துக்கும் நடுவில் இருக்காங்க சார். இரண்டா பார்த்து சொல்லுமா? ஏய் நைன் டென் முடிச்சுடா, முடிஞ்சிச்சு. வாவ் வாவ். மீனபாக்கத்துல ஒரு ஃபேக்டரியில சார். எஸ் Yes. Hey, cool. அண்ணா, போலீஸ் வந்துருச்சு, ஓடி இருங்க. வாடா சார். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சார், பம்பர் ஆஃபர். உங்க சர்வீஸ்லயே பெஸ்ட் ஆஃபர் வந்திருக்கு சார். பம்பர் ஆஃபரோ ஜம்பர் ஆஃபரோ அதை நான் சொல்றேயா? முதல்ல அந்த எக்ஸைட்மெண்ட்டை விட்டுட்டு நடந்த விஷயத்த சொல்லு. பூஜை எங்க இருக்கா? ஏய், அவளை கூட்டிட்டு போகடா. சொல்றா, இங்க பூஜை எங்க இருக்கா? ஒண்ணே, பிச்சு பாய்க்கு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு ஆள அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். அவர் நம்ம ஸ்டேஷனுக்கு வராராம். சரி, அதுக்கு நாம மட்டும் எப்படியாவது அவனை தப்பிக்க வச்சுட்டா, அதே சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிட்டா, நாம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கோடி கோடியா பணம் கூட்டும் சார். என்ன சார், உங்க பேச பார்த்தா என்ன நம்புற மாதிரி தெரியல. பிச்சு பாய்கிட்ட பேசுறீங்களா? உனக்கு பிச்சு பாய் கூட தொடர்பு இருக்கா? என்ன சார், அவ்வளவு இன்னசென்டான ஆளா இருக்கீங்களே சார். இங்க இருக்க எஸ்ஐ கான்ஸ்டபிள் எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்க எல்லாருக்கும் மாசம் மாசம் மாமூல் வரதே அவர்னாலதான், தெரியுமா உங்களுக்கு? பேசுறீங்களா? இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஹலோ.
இப்ப பிச்சு பாயே கால் பண்ணுவாரு பாருங்க. ஹலோ மிஸ்டர் ஏசிபி, உன்னுடைய நடிப்புக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆஸ்கார் ரேஞ்சுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இங்கே வேண்டாம். உன் ஆபீஸ்ல இருக்க என்னுடைய ஆளுங்க, வெளியே இருக்கிற என்னுடைய கேங்க, மொத்தமே இந்த உலகமே உள்ள ஒரு அநியாயம் பண்ற போலீஸா தான் பாத்துட்டு இருந்தது. இந்த பிச்சு பாய் உன்ன நான் அப்படி பாக்கல. ஏன்னா எனக்கு 6th சென்ஸ் இல்ல 7th சென்ஸ் தான் இருக்கு. ஆஃப் கோர்ஸ். என்கவுண்டர் பண்ண அம்மா ஏசிபி தானே பேசுறது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்துருச்சு, அவங்கள கொன்றுங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், ஐ வில் ஹேண்டில் இட். ஏ ஏசிபி, அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்து நீ உதவி பண்ணல. அது பொண்ணாச்சேடா, இந்த உலகம் உன்னை பார்த்து என்னைக்குமே சிரிச்சு கலாய்க்குமே தவிர என்னைக்குமே உன்னை புரிஞ்சுக்காது. உனக்கான நியாயத்தை நான் வாங்கி தர்றேம்மா. அந்த பேக்கை கொடுங்க. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தூரமா எங்கேயாவது போய் சந்தோஷமா நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்வா. நீ எப்படியா இவ்வளவு சிஐடி வேலை பார்த்த? கரெக்டா அந்த பவுடர் கேஸ்ல ஃப்ராட் பண்ணி ஒளிச்சு வச்சிருந்த காசை வெளியே கொண்டு வந்துட்ட. அவனை என்கவுண்டர் பண்ணி வேற நீ கொன்னுட்ட. கரெக்ட் தான். இந்த பிச்சு பாய நீ பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி சின்ன ஸ்டேஷன்லயே உட்காந்துட்ட பெரிய வலைய வீசிட்ட. எனக்கு கையில போட போற விலங்கும் உன்னை போட்டு தள்ளுறதுக்கான புல்லட்டும் எப்போ எப்போ என்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெல்கம் டு சிங்கார சென்னை. கூப்பிட்டீங்களாமே? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? என்னோட தம்பி எங்க? பாய், அது அது வந்து என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க?
என் தம்பிய கூட காப்பாத்த முடியாம போயிட்டீங்களா? அந்த ஏசிபி கொன்னுட்டான் பாய். எப்பவோ க்ளோஸ் பண்ண கேஸ இப்ப மறுபடியும் ஓபன் பண்றதுக்கு அவன் யார்? அந்த ஏசிபி யார் பேச்சையும் கேட்க மாட்டான் சார். ஒரு ஏசிபியை கண்ட்ரோல்ல வைக்காத நீ, உனக்கு எதுக்குடா ரவுடிசம்? பாய் பாய், கிட்னே பார் போலுங்க. Cool, 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 bitchu, my boy. Cool, I can understand. Hey, cool, man. Okkaru. Bye. நீங்க அந்த ஏசிபி கதையை மறந்துடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணு, ஆனா நான் சாவு செய்திய மட்டும்தான் கேட்கணும். அந்த ஏசிபியோடது இல்லனா உன்னோடது. நவ் கோ. சரிங்க பாய், சரி. ஏய், இதெல்லாம் யாருக்காக செய்யற? மரியாதைய உண்மைய சொல்லிடு. ஹாய் செல்லம். ஹாய் டாட். ஏம்மா அவ்வளோ லேட்டு? பசிக்குதா இல்லையா? வா சாப்பிடலாம். உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடலாம்ல, எதுக்காக எனக்கு வெயிட் பண்றீங்க? என்னம்மா, நீ சாப்பிடாம அப்பா என்னைக்காவது சாப்பிட்ருக்கனா? வாம்மா நம்ம சாப்பிடலாம். போலாம். இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் வீடு நாசமா போகுது. ஏண்டி சீக்கிரம் வாயே. மம்மி. ஆ வரேன். சீக்கிரம் வாங்கல. இவ்வளவு நேரம் பசிக்கலன்னு சொன்னீங்க, பொண்ணை பார்த்ததும் பசிக்குதா உங்களுக்கு? அதெல்லாம் விடு, முதல்ல இட்லி போடு. இங்க இருக்கு, எடுத்து போட்டுக்கலாம்ல. நானி சீக்கிரம் வாடா, அப்பாவும் பொண்ணும் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க போல. உட்காரு உட்காரு, இல்லைன்னா மொத்தத்தையும் இவங்களே சாப்பிட்டுருவாங்க. சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சுப்பா, அம்மா அப்பா டிஃபன் அவ்வளோ நல்லா இருக்கா? வேகமா சாப்பிடுறீங்க. ஃபோர்ஸ் பண்ணலன்னா சாப்பிட முடியாதுல்லம்மா. ஓஹோ, ஃபோர்ஸ் பண்ணாதான் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் இல்லடி, நம்ம பொண்ணுகிட்ட ஜோக் அடிச்சிட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் எனக்கே கொடு, நானே சாப்பிட்டுறேன். ஜோக் நல்லா இருக்கு டாடி. சரி, ஜோக் எல்லாம் இருக்கட்டும், நீ காலேஜ்க்கு போறியா இல்லையா? என்னாச்சு இன்னைக்கு? காலேஜ் பந்த். என்னோட லேப்டாப் ரிப்பேர் பண்ணனும், காசு கொடுங்க. படிக்கிறது இன்ஜினியரிங் தானே, அதுலயும் சிஎஸ்சி. உனக்கும் லேப்டாப் ரிப்பேர் பண்ண தெரியாதா? இது பாயிண்ட். ரிப்பேர் பண்ணலாம், காசு தருவாங்களா? மேல் வீட்டில் இருக்க சங்கர் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பான். டியர் மதர் அண்ட் பிரதர், நான் சொல்றது வாஷிங் மிஷின் பத்தியோ இல்ல சீலிங் ஃபேன் பத்தியோ கிடையாது, என்னோட பர்சனல் லேப்டாப் பத்தி சொல்லுங்க டாடி. அது அவளோட பர்சனல் லேப்டாப். நானும் அதே தான் சொல்றேன் சங்கர், உன்னோட பர்சனல் லேப்டாப் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எந்த லேப்டாப்பா இருந்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ள ரிப்பேர் பண்ணிடுவான். தம்பி சங்கர். ஆண்டி, என் பொண்ணோட லேப்டாப் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா? சரி ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், கொடுத்து விடுங்க. ஏ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, நான் வந்துடுறேன் தம்பி. அம்மா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம தேவெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சொன்னா கேக்குறியா? அது டைம் வேஸ்ட் உன்னெல்லாம். அண்ணா, இந்த லேப்டாப்பை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க. நோ சான்ஸ், இது அந்த கடவுளால கூட சரி பண்ண முடியாது. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம எடுத்துட்டு போங்க. போங்க. வாவ், ரியலி கிரேட். அதென்னடி, சர்வீஸ் சென்டர் போனா மதர் போர்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, ரிப்பேர் கூட பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாண்டி, என் மேல் வீட்டுல இருக்கவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அப்படியா? ஓ, யாரடி அவன்?
ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் மாதிரி இருக்காண்டி. அது ஒரு இன்கிரெடிபிள் ஸ்டோரி மாதிரி நினைச்சுக்கோங்கடி. எங்கடி படிச்ச அந்த ஜீனியஸ், ஹவர்டா ஆக்ஸ்போர்டா? ரிப்பேர் பண்றதுக்கு அம்மா கிட்ட பைசா கேட்ட எங்க அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ணி மேல இருக்க சங்கர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓ, ஜெனரலா மெக்கானிக் கிட்ட அவ்வளவு மேட்டர் இருக்குமா? சொன்னா புரியாது, ஆனா பையன் கிட்ட அவ்வளவு மேட்டர் இருக்குது. தெரியுமா, நான் அந்த மேட்டர் டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன அந்த டெஸ்ட்? அது ஆக்சுவலி என்னோட லேப்டாப் கெட்டு போச்சு, அதனால அவர்கிட்ட சரி பண்ண கொடுக்கலாம்னு இருக்கேன். இந்த சிஸ்டம் என்னோட பர்சனல் லேப்டாப். அவசரப்படாத, நான் கிட்ட இருந்து பண்ணி கொடுக்கறேன். அதெல்லாம் முடியாது, நாங்க அந்த ஜீனியஸ பார்த்தே ஆகணும். நீ இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும். ஆமா, கண்டிப்பா பார்க்கணும். யாரு நீங்களா? பூஜாவா? அது யாரு? ஹே, மரியாதையா ஜென்டில்மேன் மாதிரி எல்லாம் நடிக்காத பாஸ். ஹே, நான் ஆக்ட் பண்றேனா? நான்சென்ஸ், பூஜா யாருனே எனக்கு தெரியாது. அட, மார்னிங் வந்திருந்தால லேப்டாப் ரிப்பேர் பண்றதுக்காக. ஓஹோ, அப்படியா? நான் வொர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்தனால உன்னை சரியா கவனிக்க முடியல, அதுக்காக இந்த எக்ஸ்பிரஷனே இல்லாத முகத்தை கூட்டிட்டு வந்து சண்டை போட வந்தியா? ஏய், உன்னை கவனிக்கலையாண்டி, நீ சைடுல போ. ஹே, நீ சிஸ்டம் சர்வீஸ் பண்றதுல வெரி ஸ்மார்ட்னு சொல்றாங்க, நீ என்ன கொஞ்சம் சர்வீஸ் பண்றியா? சர்வீஸா? என்ன சர்வீஸ் அது? ஏ சிஸ்டம், உனக்கு என்னமா? என்னோடது கூட ரொம்ப லூஸா இருக்கு, கொஞ்சம் டைட் பண்றியா? அது என்னது? என்னோட லேப்டாப்போட ஸ்பேர் பார்ட்ஸ். நல்ல வேலை காப்பாத்திட்ட. உனக்கு என்னமா? எனக்கு நிறைய ஆசை இருக்கு, அதெல்லாம் நீ தான் தீக்கணும். உன்னோட ஆசைய நான் வந்து தீக்கணுமா? யூடியூப்ல வீடியோஸ் பாக்கணும். ஓஹோ, விக்கிபீடியால இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். அவ்வளவுதானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். பொண்ணுங்கலாம் ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல, ஸ்லோ ப்ராசஸ். பொண்ணுங்களை விழ வைக்க பசங்களுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கோ, அதே அளவுக்கு பசங்களை விழ வைக்க பொண்ணுங்களுக்கும் காம்படிஷன் இருக்கு. ஆஹா, அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ஈஸி கிடையாதுல்ல? நீ பசங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்க போலயே. மொத்தத்துல உங்க எல்லாரோட பார்வை ஏன் மேல இருக்கு. நீங்க பயங்கர கேடிங்களா இருக்கீங்க. நீங்க அக்கு தெரியவங்களோ கிஸ் தெரியவங்களோ அது உங்களோட விருப்பம். செய்யற விஷயத்துல ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போடுறது என்னோட பழக்கம். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. கமான். அடேங்க அப்பா, இவ நினைக்கிற அளவுக்கு இன்னசென்ட் கிடையாதுடி. கேடி, பயங்கரமான கேடி. ஐயோ, இவனை டீல் பண்றதுக்கு எங்களால முடியாது, நீதான் கரெக்ட். இது போதுமா? என்ன வேணுமா? என்னாச்சு உனக்கு? எங்க எங்க சூடாக்கி விட்டு கிளம்புறீங்க? கொஞ்சம் அணைச்சிட்டு போங்களேன். ஹே பாஸ், எப்பவுமே இந்த பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்புறமா பாக்கலாம். ஓகேயா? இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல, வெரி ஸ்மார்ட். நோ நோ, வெரி ஹாட். கடவுளே, இது ரொம்ப அட்வான்ஸ் சிஸ்டம், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். மொத்த பேருக்கும் சாஃப்டான படத்தை காட்டுறேன்னு சொல்லி அடல்ட் படத்தையே காட்டிட்டல நீ. இன்டர்வெல் இல்லாம கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சேன். தேங்க்ஸ் கார்டு போட வேண்டியதா ஆயிடுச்சு. ஹே, தேங்க்ஸ் கார்டுன்னு சொல்ற, என்னென்ன பண்ண? அத சொன்னா உங்களுக்கு புரியாதுடி, அத பார்த்தாதான் தெரியும். எங்க இவ? என் பாஸ் எங்க காணாம
எங்கே இருக்கியா நீ? யாரு? எப்பவுமே இந்த சிஸ்டத்தை பத்தி தான் யோசிப்பியா? இந்த சிஸ்டம் பத்தி யோசிக்க மாட்டியா? இங்க இல்லாம நான் வேற எங்க இருப்பேன்? இதான் என்னோட வேலை. இப்படி சிஸ்டம் முன்னாடி உட்காந்து உட்காந்து ரோபோ வைட்டா? உனக்குலாம் ஃபீலிங்ஸே வராதா சொல்லு. என்ன ஃபீலிங்ஸ்? நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியலையா? தெருடா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உனக்கு என்ன வேணும்? சிக்கன் வேணுமா? வாங்கிட்டு வர சொல்றேன். பூரி வேணுமா? செஞ்சு கொடுக்குறேன். பிரியாணி வேணுமா? ஆர்டர் பண்றேன். உனக்கு என்னதான் வேணும்? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எனக்கு வேணும்ன்றது ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்றா. ஆமா ஆமா, பாத்தீங்கன்னா எல்லாம் புரியும். ஏ பொண்ணு, எழுந்துரு, அங்க போய் உக்காரு போ. இதுக்கு முன்னாடி இன்னும் சொன்னியே ஏதோ பண்ணனு. அப்படி என்ன பண்ண? என்ன என்ன பண்ணன்னு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. அது வந்து அது என் கனவுல வந்தது. போட்டனா? கனவு அது மண்ணாது. நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தனவே, இவங்க எதனா தப்பா புரிஞ்சுப்பாங்க. இப்போ கனவுல வந்ததெல்லாம் பண்ணா உனக்கு ஓகேவா? ஏப்பா, இவ பாமா இருக்கா, இவ ஆட்டோ பாமா இருக்கா? நீங்க எல்லாம் சரவெடி போல இருக்கீங்க. நான் வரேன். டேய், 5000 ரூபாய் அனுப்புறதுக்கு உங்ககிட்ட டிரான்சாக்ஷன் இருக்காது, பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. அப்புறம் எப்படி அனுப்புறது? மணி ஆர்டர்ல தான் அனுப்பணும். உனக்கு என்னையா? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இங்க பாருடா, உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லிட்டேன், இந்த ஹெல்ப்பு கில்ப்பு பல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன்னு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி நான் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு பண்ணணும்? என்னோட லேட்டா கதை கிடையாது. Do it what now I say. Okay, boy. Hey, cool. What happened, darling? பாய் ரொம்ப சீரியஸா இருக்காரு. After all, அந்த ஹார்ட்வேர் பையனால என்னால டீல் பண்ண முடியலன்றாரு. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் லாக்கை ஓபன் பண்றது இப்ப ரொம்ப பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. அது அவனை தவிர வேற யாராலையும் அன்லாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்ல இருக்க பர்சனோட அர்ஜென்சி என்னன்னு பாருங்க. அவனோட வீக்னஸ் வச்சுதான் நாம காரியத்தை முடிக்கணும். ஹிஸ்டரியில எல்லாருக்கும் பின்னாடியும் கண்டிப்பா ஒரு லேடி இருப்பா. இந்த ஹார்ட் டிஸ்க் ஓபன் பண்ற பிரச்சனையில இந்த லேடி இருப்பா. எப்படி? I'll handle it. You don't worry. நீ எதுக்கு இங்க வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. உன்னால ஒரு வேலை ஒன்னு நடக்க வேண்டியது இருக்கு. தள்ளி போடி. அழகான பொண்ணு கிட்ட வரும்போது எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. ஏய், மரியாதை வெளியே போ. அடிங், என் ஒர்க் டிஸ்டர்ப் பண்ற. கையெடு, மரியாதை வெளியே போ. உங்க அம்மா வீட்டுல தேட மாட்டாங்களா? 36 24 36, பெர்ஃபெக்ட் ஃபிகர். நீ என்ன என்ன வேணா பண்ணிக்க. நான் பண்ண உன்னால தாங்க முடியாது. சே, கிளம்பு. அடிச்சு காலடு. ஏய், பொண்ணுனா ஒன்ன மாதிரி இல்லடி. அழகு, அடக்கம், அமைதி, தெரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ற. உனக்காக நான் எத்தனை நாள் வேணா காத்துட்டு இருப்பேன். Get out!
உன்ன மாதிரி பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எல்லா சுத்தியும் விட்டுட்டு ஆம்பளைங்க உன் பின்னாடி வருவாங்கிறது உன்னோட முட்டாள்தனம். ஆம்பளைக்கு வேணுங்கிறது உன்னோட உடம்பு அழகும் கிடையாது, மனுஷனை மனுஷனை காதலிக்கிறது மனசு. அந்த மனசோட ஒருத்தி இருக்கா, நீ கிளம்பு அவுட். எவளுக்காக தான் இவன் இவ்வளோ சீன் போடுறானா? அவ யாரு, இங்க எதுக்காக வந்திருக்கா? யாரோ ஒரு ஸ்கிராப், அதை விடு. அவ என்ன ஸ்ட்ரைட்டா குத்தி குத்தி பார்க்கும் போது நீ சும்மா ஸ்கிராப் என்ன சொல்ற? சலோ, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் இல்ல, விட்டுற. வீட்டுக்கு வந்து உன திங்கிற மாதிரி பாக்குற அவளை கண்டுக்காதன்னு நீ சொல்ற? திஸ் இஸ் டூ மச். இந்த பொண்ணுங்களே இப்படிதான். இந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. என்ன புரிஞ்சது உனக்கு? அது இங்க வா சொல்ற. நான் சொல்றது கேப்பிய மாட்டியா? இங்க பாரு, டெய்லி நமக்கு நிறைய பேர் அறிமுகமாகுவாங்க. அவங்களாம் அறிமுகமாகவே இருந்துட்டு போயிடுவாங்க. என் லைஃப்பில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு முன்னாடி நீ மட்டும்தான் இருப்ப. இட்ஸ் மை ப்ராமிஸ். நிஜமாவா? என் மேலே சத்தியம். நிஜமா? உன் மேலேயும் சத்தியம். நம்மளோட காதல் மேலேயும் சத்தியம். விளைஞ்சு நிக்கிற மொட்டா, நீ விளைஞ்சு நிக்கிற மொட்டா, விளைஞ்சு நிக்கிற மொட்டா, நீ விளைஞ்சு நிக்கிற மொட்டா. வாங்கி வரட்டு மாங்குண்டு மல்லியத்தான் சொல்லுக்குள்ள, வாங்கி வரட்டு மாங்குண்டு மல்லியத்தான் சொல்லுக்குள்ள. பூவாட்டம் பல்ல இருக்க மல்லி எதுக்கையா, குண்டு மல்லி எதுக்கையா, விளைஞ்சு நிக்கிற மொட்டா, நான் விளைஞ்சு நிக்கிற மொட்டா, விளைஞ்சு நிக்கிற மொட்டா, நான் விளைஞ்சு நிக்கிற மொட்டா. வாங்கி தரட்டுமா கூட தங்கத்தை தான் சொல்லுக்குள்ள, வாங்கி தரட்டுமா கூட தங்கத்தை தான் சொல்லுக்குள்ள. தங்க எல்லாம் மினுமினுக்க தங்க எதுக்கையா, அட தங்க எதுக்கையா, விளைஞ்சு நிக்கிற மொட்டா, நான் விளைஞ்சு நிக்கிற மொட்டா. ஓடு வாங்கி வரட்டுமா வைர வளையல தான் சொல்லு புள்ள, வாங்கி வரட்டுமா வைர வளையல தான் சொல்லு புள்ள. வைர மாட்டம் பொண்ணு இருக்க வைரம் எதுக்கையா, வைர வளவு எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு, நீ கெடி நம்பர் ஒன்னு. அடி வாங்கி தரட்டுமா பட்டு சேலையத்தான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா பட்டு சேலையத்தான் சொல்லு புள்ள. பட்டு போல பொண்ணு இருக்க சீல எதுக்கையா, பட்டு சீல எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு, நீ கெடி நம்பர் ஒன்னு. ஒன்னா போடு வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள. பதுசாட்டம் பொண்ணு இருக்க கொலுசு எதுக்கையா, வெள்ளி கொலுசு எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு, நீ கெடி நம்பர் ஒன்னு. சீரியல் காட்டவா இல்ல தட்டரு போலாமான்னு சொல்லு, சீரியல் காட்டவா இல்ல தட்டரு போலாமான்னு சொல்லு. ஹீரோவா நீ இருக்க சினிமா எதுக்கையா, சீரியல் எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு, நீ கெடி நம்பர் ஒன்னு. கூட வரட்டுமா மாமா டவுன் பஸ்ல சொல்லு புள்ள, கூட வரட்டுமா மாமா டவுன் பஸ்ல சொல்லு புள்ள. இந்தாக நான் இருக்க சிக்கன் எதுக்கையா, அட மட்டன் எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு, நீ கெடி நம்பர் ஒன்னு. விளைஞ்சு நிக்கிற மொட்டா, நீ விளைஞ்சு நிக்கிற மொட்டா, விளைஞ்சு நிக்கிற மொட்டா, நீ விளைஞ்சு நிக்கிற மொட்டா. ரே ரே டுமுகுடுப்பா டுமப்பா டுமுகுடுப்பா, குத்தே 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 குத்தே. We'll be right back.
கிஸ் கொடுத்து ஹார்ட்டா ஹக் கொடுத்ததுக்கு அப்புறம் என் மேல உனக்கு லவ் வரலையா? நீ அப்படி தெரிய மாட்டதா, ஆனா நீ ரொம்பவே ரொமான்டிக்கான ஆளுதான். மிச்சதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பாய். பார்க்கறதுக்கு நீ கேடியா இருந்தாலும் உன்னோட நல்ல எண்ணம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். டேய் பிட்சு, என்னடா சாகிறதுக்கு நீ ஏடா அவசரப்படுற? உன் சாவுக்கு நீ ஏடா ஷார்ட்கட்ல வர்ற? நான் ஒன்னும் ஷார்ட்கட்ல வரலடா. நான் உன்ன ஷார்ட்கட்ல வர வைக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற சங்கரை கொன்னுடு, இல்லனா அவனோட ஆளை இங்கேயே போட்டு தர. டேய் என்னடா கொல்றங்கற? நானும் அந்த போன ஆடு மாதிரி உனக்கு தெரியுமா? சங்கர், சங்கர் என்ன காப்பாத்து சங்கர். நீ ஒண்ணும் பயப்படாத பூஜா. டேய் அவளை மட்டும் விட்டுறா, அவளுக்கு எது தெரியாதுரா. அவ என் உயிரா, உனக்கு என்ன வேணும்? நான் தான் வேணும். என்ன காப்பாத்து சங்கர், இவங்களை பார்க்க பயமா இருக்கு. நீ பயப்படாத பூஜா. டேய் விட்டுறா அவளை, அவளை எது செய்யாதுரா. கொல்றியா இல்லையா? டேய் நான் எதுக்காக கட கொல்லணும்? ஏய் போடுவியா மாட்டியா? இல்லனா இவளை இங்கே போட்டுரு. போட போடு, போடு. என்ன பண்ண அங்க? நீ என்ன பண்ணிய? அதேதான் நானும் இங்க பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதையா அவனை நீ சுடு, இல்லனா இவளை நான் இப்பவே கொன்னுடுவேன். சார் பூஜாவை சுட்டு போறான் சார், பிளீஸ் சார் என்னையும் கொல்லுங்க. அவ இருக்கணும் சார், பிளீஸ் சார் என்ன கொண்டு சார். பூஜாவை காப்பாத்தணும் சார், பிளீஸ் சார் சார் சொல்லுங்க சார், பிளீஸ் சார் என் பூஜாவை காப்பாத்தணும் சார். தப்பிச்சு போற? நம்ம தேசத்துல கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கிற சின்ன குழந்தைங்களை கடத்துற கிட்னாப்பர் பத்தி தெரிஞ்சுக்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்னாப்பர் மட்டும் பிடிச்சாங்களா இல்ல குழந்தைங்களே காப்பாத்தினாங்களாங்கறதா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த விஷயத்தினால தேசத்துல இருக்கிற மக்களும் அந்த சின்ன குழந்தையோட அப்பா அம்மாவும் ரொம்பவே இதை ஆர்வத்தோட எதிர்பார்க்கறாங்க. கிட்னாப்பரை ஃபாலோ பண்ணுங்க. உங்க தரப்புல வாதாடுறதுக்கு லாயர் இருக்காரா? தேவை இல்ல, எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எதுக்கு? சொசைட்டி கெட்டு போறப்ப, சட்டம் தூங்குறப்ப, பாவம் அதிகரிக்கிறப்ப, அநியாயம் எல்லா இடத்துலயும் தலை விரிச்சு ஆடுறப்ப என்னோட நியாயத்தை பேசுறதுக்கு எந்த வக்கீலும் தேவையில்லை. நானே வாதாடிக்கிறேன், நானே போராடிக்கிறேன். இந்த கேடி நம்பர் ஒன்னுங்கிற ஆளு எத்தனையோ சின்ன குழந்தைகளை கிட்னாப் பண்ண கருணையே இல்லாத கிட்னாப்பர். ஒரு தாய் 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிற குழந்தைகளை கடத்துறவன் தான் இந்த கிட்னாப்பர். ஐபிசி செக்ஷன் 363A செக்ஷன் 359 பிரகாரம் இவன் ஒரு குற்றவாளி. அந்த குழந்தைகளோட அப்பா அம்மாவை கோர்ட்ல உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட் யுவர் ஆனர். பேரண்ட்ஸ் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றாங்க, கேளுங்க. நான் பெத்த ஒரே ஒரு பொண்ணு என்கிட்ட இருந்து இவன் தூக்கிட்டு போயிட்டான் சார். வெளியில என் குழந்தைய வாக்கிங் கூட்டிட்டு போனப்பதான் சார் தூக்கிட்டு போனான் இந்த அயோக்கிய. நான் ஏங்கி ஏங்கி எனக்கு லேட்டா பிறந்த ஒரே ஒரு குழந்தை சார் அவன். இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட கூடாதுங்க சார், கொன்னுடுங்க சார் அவனை. அன்பு பாசம் கருணை இல்லாதவன்,
இந்த மாதிரி ஆளுங்க சொசைட்டில இருக்கிறது பெரிய டேஞ்சர் யுவர் ஆனர். நோ 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 யுவர் ஆனர். எனக்கு அம்மா அப்பாவோட வேல்யூ தெரியும், அம்மாவோட மனசு தெரியும், அப்பாவோட கஷ்டம் தெரியும், அம்மாவோட பாசமும் தெரியும், அப்பாவோட வேதனையும் தெரியும், அம்மா குழந்தையோட பாசமும் தெரியும், அவங்களோட வளர்ப்பும் தெரியும். கடைசியா கடைசியா அந்த கடவுள் கூட ஒரு அம்மாவோட குழந்தைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் யுவர் ஆனர். அப்புறம் தெரிஞ்சும் ஏன் குழந்தைகளை கடத்துனீங்க? கோபம் யுவர் ஆனர், கோபம். இந்த சொசைட்டி மேல கோபம், இந்த மக்கள் மேல கோபம், இப்ப இருக்கிற பெத்தவங்க மேல கோபம். இவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க? அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு? இந்த நாட்டோட ஃபியூச்சர் குழந்தைங்க கையிலன்னு சொல்லிருக்காரு. ஆனா இந்த சொசைட்டி குழந்தைங்க கையில இந்த தேசத்தை குடுக்கல. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு பெண்ணு நோட்டும் குடுக்கல. அந்த பிஞ்சு குழந்தைங்க கையில வீட்டு வேலை, சமையல் வேலை, ஃப்ரஸ்ட்ரேஷன், கன்ஸ், ட்ரக்ஸ் தானே குடுக்குது. தேச துரோகிய தயார் பண்றாங்க சார், தேச துரோகிய தயார் பண்றாங்க. தேச துரோகினா கில்லரு, கிரிமினல், சாடிஸ்ட், ரேபிஸ்ட், ட்ரக்கிஸ்ட். இவங்களை எங்க இருந்து வரல சார்? இந்த மாதிரி அப்பா அம்மாவாலதான் சார் பிறந்து வராங்க. நோ யுவர் ஆனர், இந்த அயோக்கிய அந்த பெத்தவங்களோட குழந்தைய கிட்னாப் பண்ணி அவங்க மேலேயே பழிய திருப்பி விட்டு இந்த கேஸ குழப்பறோம் யுவர் ஆனர். நான் ஒண்ணு கேஸ குழப்பல யுவர் ஆனர், குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத அப்பா அம்மாங்களை பத்தி பேசிட்டு இருக்க. இவர் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி, இல்லீகலா லேண்ட செல் பண்ணி சம்பாரிச்சு இன்னொரு பொண்டாட்டியை தனியா வச்சிருக்காரு. வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு வாழ வழி இல்லாம, இருக்க வீடு இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, பசங்களை படிக்க வைக்க முடியாம ஹோட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படி குழந்தைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றவன் இவெல்லாம் ஒரு அப்ப. இவங்கள ஒரு பெத்த அம்மா. புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் சாப்ட்வேர் இன்ஜினியர், பகல் எல்லாம் ஆபீஸ்ல இருக்காங்க, ராத்திரி ஆனா பப்ல இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு அப்பா அம்மா பாசம் இல்லாம, பாசம் கிடைக்காம தனியா வீட்டுல இருந்து அழுது அழுது வாழ்க்கை நாசமாயி பைத்தியக்காரங்களா ஆயிட்டாங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்த இந்த அப்பா அம்மாக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை தேவையா இவங்களுக்குலாம்? இவன் ஒரு கேவலமான அப்பா யுவர் ஆனார். பொண்டாட்டி வீட்டு வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவன் நடனா குடிச்சிட்டு சீட் ஆடிட்டு குழந்தையோட புக்ஸ் எல்லாம் வித்து சேவல் சண்டை விளையாடி குடும்பத்தையே நடுத்தருல நிறுத்திட்டான் யுவர் ஆனார். ஜட்ஜ் ஐயா, எல்லா அப்பா அம்மாக்கும் குழந்தைய பத்துக்கிற ரைட்ஸ் இருக்கு. குழந்தைங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எந்த அப்பா அம்மாக்கும் ரைட்ஸ் கிடையாது, எந்த அப்பா அம்மாக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த சொசைட்டில எல்லா அப்பா அம்மாவும் காசு காசு காசுன்னு காசு பின்னாடி ஓடி குழந்தைகளை விட்டுட்டாங்க யுவர் ஆனர். சில பேர் காசு இல்லாம குழந்தைகளை கண்டுக்கல. நான் அந்த மாதிரி குழந்தைகளை தான் சார் கிட்னாப் பண்ண, அந்த குழந்தைகளை மட்டும் தான் சார் கிட்னாப் பண்ண. குழந்தைகளை எல்லாம் கிட்னாப் பண்ணி கேவலம் காசுக்காக வெளியூருக்கு விக்கிற ஒரு கேவலமான ஜென்மம். இவனுக்கு அதிகபட்ச தண்டனையா கொடுக்குமாறு கோர்ட்ல தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர், இது பச்சை பொய் யுவர் ஆனர், பச்சை பொய். அந்த குழந்தைகளை என்கிட்ட தான் இருக்கு யுவர் ஆனர். அதோ அந்த குழந்தைங்க. அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும் ஆசை சார், அந்த பையனுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை சார், அந்த பையனுக்கு உங்களை மாதிரி ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை சார். இப்ப சொல்லுங்க சார், அவங்களுக்கு பிடிச்ச துறையில அவங்களை என்கரேஜ் பண்ணி பெரிய ஆளாக்கணுமே தவிர, கண்ட கண்ட வேலையில இவங்களை சேர்த்து விட்டு அவங்க வாழ்க்கைய நம்ம நாசம் பண்ணணுமா? சொல்லுங்க சார். அப்படி இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க யாரு? Born to win. இந்த சிட்டில இன்னும் என்ன தோக்கடிக்கிறதுக்கான ஆம்பளை பிறக்கலடா. டேய் பிறந்துட்டேன்டா. இவன் பெரிய ஆளுடி. டேய் யார்ரா நீ? டெல் மீ,
இந்த கௌதமியே தோக்கடிக்க போற ஆம்பளையாடா நீ? மீசை மட்டும் வச்சிருக்கவன் மாஃபியா இல்ல, தாடி மட்டும் வச்சிருக்கவன் கேங்ஸ்டர் இல்ல. அப்படியா? வாட் இஸ் தி சவாலஞ்ச் நவ? ஏன் கூட புஷ் அப்ல வின் பண்ணு. எஸ் ரெடி கம் ஆன். வாவ், சிட்டி ஆல் டைம் வின்னர் கௌதம் இஸ் ஜாக். This battle start now. 3 2 1 go. Gautam, 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 என்ன இருந்தாலும் அவன் கிரேட் தான். இவன் மட்டும் நம்ம கூட இருந்தா இந்த உலகத்தையே நம்ம பார்க்கலாம். பட் அவனை நமக்கு தெரியாதடி. போய் பேசினா நம்ம எல்லாரையுமே தெரிஞ்சுக்கலாம்டி. எப்படி? அது வேர்ல்ட்லயே தி பிகெஸ்ட் வெப்பன் இது, லவ். வா காற்று வாடி. Welcome. This is my room. Huh? Super. எனக்கு போர்ட் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். பாய் பாய். வாங்க. ஹாய் டார், ஐ அம் ஃபீலிங் லோன்லி, கேன் ஐ ஸ்பெண்ட் வித் யூ? காண்ட் யூ சீ வாட் ஐ அம் டூயிங்? கோ. சாரி டார். ஹே செக்ஸி, சீ சூன். எனக்கு
ஏய் குட்ரா, செத்துட்டு இருக்கேன். என்ன விட்டு தனியா போடுறடா குட்ரா. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. டேய் மாமா, டேய் குட்ரா, அவனுக்கு எத்தனை தடவை சொல்றது முட்டாள், அவன் ஏன் ஆள் கூட சுத்திட்டு இருக்கான்டா. என்ன வந்து டேய் விடுறா, நான் சும்மா இருக்க மாட்டேன். என் மைண்ட் துடிச்சிட்டு இருக்கு, அவனை எதாவது செய்ய விட மாட்டேன். அந்த கௌதம் ஒண்ணு பார்த்து போறாமப்படுறான். இனியும் என்ன, இன்னும் தூங்காம எனக்காக தான் வெயிட் பண்றீங்க? She is my caretaker, more than mother. And she is my friend, my girl, my... Okay, Jack. Bye. 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 Bye, baby. Sari, va. Dobara. Hey, sweetie. We will meet tomorrow. Same place. என்ன வண்டி தம்பி, லேட்டா தான் வந்தாரு. ரிச் கல்ச்சர் எங்களோடது. ஒரு பொண்ணு கூட வந்தாருமா? ஆமா, ஆம்பள சுத்தனா சுத்தட்டும். ஏ ஜாக், உள்ள போய் ரெஸ்ட் எடு நீ. ஓகே, I love you, mommy. போ பாத்து. என்னடி அவனுக்கு வார்னிங் தர? ஆயனா ஆயா மாதிரி இரு, ஓவரா பண்ணாத. உன்னை வேலையில இருந்து தூக்க வேண்டியதா வரும். உள்ள போ. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. Can you help me? நான் உனக்கு செய்றேன், அத நீயே சம்பாதிக்கிற வழியை உனக்கு காட்டுறேன். What is that? நான் சொன்னபடி நீ செய்றியா? ஓகே. உன்ன ஜாக்குக்கு இன்ட்ரோ தரேன் வா. ஜாக், she is my friend. மெக்னா ராஜேஷ். She is having some problem. அவளுக்கு ஃபைனான்சியலா கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. அத உன்கிட்ட இன்ட்ரோ பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்தேன். ஐ லைக் யுவர் ஆட்டிட்யூட். வெரி குட். என்ன தோக்கடிச்சிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள சுத்தின நீ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரியுமா? மினிஸ்டர், மினிஸ்டர் பையன் நான். அதுக்கு பயப்படணுமா? பயப்படணும்டா, எல்லாத்தையும் மூடிக்கிட்டு நாய் மாதிரி அங்கையும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கணும், தெரியுதா? மூடிட்டு அவனை அடிங்கடா. ஏண்டா எங்காலே அடிப்பியா நீ? ஐ வாண்ட் ஒன் சிகரெட் ப்ளீஸ். சிகரெட் வேணுமா உனக்கு? அப்புறம் அடிச்சுக்கோங்க. ஏய் குர்ரா, உன்ன டா. தேங்க் யூ தேங்க் யூ. ஓகேவா? Daddy, hey! 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 Da
Thank you. You are my close friend. நல்ல பவரா தான் இருக்கு. குட் ட்ரிப். ஜாக், I want to talk to you. Tell me. கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். நான் என்ன பண்ணாலும் ஓபனா தான பண்ணுவேன். பேசுறதுக்கு மட்டும் எதுக்கு பிரைவசி? ஏதா இருந்தாலும் இங்கே சொல்லு. இது என்னோட என் லைஃபோட சம்பந்தப்பட்ட விஷயம். உன் கூட கொஞ்சம் பர்சனலா பேசி ஆகணும். சொல்லு. எனக்கு 10 lakhs வேணும். நான் அதுக்கு தரணும். நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டதுக்காக? இது give and take policy. Don't be silly. Let's enjoy the party. Jack, it's serious. கொடுக்கலைனா இஷ்யூ பண்ணிடுவேன். Are you joking? I'm not a comedian. சொல்லு, எப்போ கொடுப்ப? 10 lakhs. தரலனா? இஷ்யூ பண்ணுவேன். Hey, I am Jack. பயம்படுத்துவியா? பிரச்சனை பண்ணுவியா? எனக்கு இஷ்யூங்கிறது டிஷ்யூ பேப்பருக்கு சமம். இங்க பாரு ஜாக், என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. மிரட்றியா? என்ன புடுங்க முடியுமோ போய் புடிங்கோ. கிளம்பு, போடி. டேய் மோட்டா, நான் டென்ஷனா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு ஓவர் ஆயிடுச்சுடா, வாடா போலாம். டேய் குடிச்சது போதுண்டா, வாடா போலாம். போதுண்டா வாடா. டேய் எந்திரடா, என்ன கேளுடா, எந்திரடா. யா ஆர்டா நீ? இந்த ஒன் பஃப் டா, ஒன் பஃப், வாடா போலாம். டேய் அந்த ஜாக் ஃபுல்லா குடிச்சிட்டு ஹேங்ஓவர்ல இருக்கான்டா. அவன போட இதான் கரெக்டான டைம், வாடா போலாம். அவன அடிக்காதீங்கடா. இங்க இருக்கான் நம்ம ஆடு. விடுங்க சிவா. டேய் சிவா, சிவா, டேய் people came here.
ஷீ இஸ் பிரெக்னன்ட் பிகாஸ் ஆஃப் யூ. மம்மி எனக்கு இது, நான் உன்கிட்ட இருந்து எந்த ஒரு விளக்கமும் எதிர்பார்க்கல. எல்லாம் ப்ரூஃபோட வந்திருக்கா இந்த பொண்ணு. டாட் இதெல்லாம் ஷட் அப். யூ ஆர் பிஹேவிங் லைக் an animal, idiot. பெத்த குழந்தைங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பேர் வாங்கி தர மாதிரி இருக்கணும். இருக்கிற பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நாங்க கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே சம்பாரிச்சது நீ சுகமா இருந்துகிட்டு உன் லைஃப ஹாப்பியா லீட் பண்றதுக்கு. ஆனா நீ புறம்போக்கு மாதிரி இருந்துகிட்டு ரவுடி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. பொண்ணுங்களோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஆல்கஹால் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி எதுக்கும் உதவாத தண்ட கர்மம் ஆயிட்ட நீ. என்னடா இது, என்ன சொல்றாது? சிச்சி, உன் முகத்தை பார்க்கவே வெக்கமா இருக்கு. உன்னோட சந்தோஷத்துக்காக சாதாரண குழந்தைக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்தோம். ஆனா நீ ஒரு திருடனா, ட்ரக்கிஸ்டா, பொறுப்பே இல்லாதவனா இப்படி நடந்துப்ப நினைச்சு கூட பாக்கலடா. உன்னோட எத்திக்ஸே இதுதான் என்னோட வாயில சொல்லும் அசிங்கமா இருக்க. ஒரு சாடிஸ்டா எப்படா மாறுற நீ? ஐ அம் சாடிஸ்ட். சாடிஸ்ட் தானா? நீ சொன்ன மாதிரி நான் ஊர் மேயர் இருந்தா குடிகாரன் தான். பச்சையா சொல்லணும்னா நான் ஒரு ஆம்பளை விபச்சாரி. புடிச்ச பொண்ணையும் நான் விடல, புடிக்காத பொண்ணையும் நான் விடல. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நாங்களா? வாட் நான்சென்ஸ். எஸ் நான் இப்படி ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு காசு மேல பிடிச்ச பைத்தியம் தான். உங்க வாழ்க்கையில காரு, பங்களா, ஸ்டேட்டஸ், எஸ்டேட் இது மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை தேடிக்கிட்டு மொத்தமா என்ன மறந்துட்டீங்க? இந்த சொசைட்டில நீங்க ஒரு அம்மா, நீங்க ஒரு அப்பான்னு நிரூபிக்கிறதுக்காக தான் என்ன பெத்து வச்சிருக்கீங்க. டேய் நிறுத்துடா, என்னடா பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? நான் 100% கான்சியஸ்ல தான் பேசிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் தான் காசு, ஸ்டேட்டஸ், பிரஸ்டேஜ்னு ஹேங் ஓவர்ல சுத்திட்டு இருக்கீங்க. நீ இப்படி ஆனதுக்கு நாங்க எப்படி காரணமாக முடியும்? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அம்மா, நீ என்ன பெத்து இந்த ஆயா கையில விட்டுட்ட. எனக்கு பால் கொடுத்தியா, தூங்க வச்சியா, கதை சொன்னியா, விளையாண்டியா, என்னதான் பண்ண நீ? என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனியா, சாப்பாடு ஊட்டினியா, மூக்கு தொடச்சியா, இல்லனா ஆயுதா கழுவிட்டியா? எல்லாம் ஆயா தான் செஞ்சாங்க. நீ என்ன வெறும் பெத்துக்க மட்டும்தான் செஞ்ச. தம்பி இத சாப்பிடு. சாப்பிடுறா? இந்த அது இப்ப போலாம். நான் சோகமா இருந்தப்போ ஆயா இருந்தாங்க, நான் சந்தோஷமா இருந்தப்போ ஆயா இருந்தாங்க, நான் கீழே விழுந்தப்ப கூட ஆயா தான் தூக்குனாங்க, ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சப்போ ஆயான்னு தான் அழுத. எல்லாரும் சிரிப்பாங்கம்மா. அதே சோகத்தோட வீட்டுக்கு வந்து ஆயாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பேன். அப்பாவும் பிசினஸ்ல பிஸி, நீ என்னா ஆபீஸ்ல பிஸி. இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த செவரோடையும் தூணோடையும் தனி மரபா நரகத்துக்குள்ள வாழ்ற மாதிரி தனிமையா வாழ்ந்துட்டு இருந்தம்மா, வாழ்ந்துட்டு இருந்த. ப்ராகிரஸ் கார்டுல மார்க்க காட்டும் போது வெரி குட் பாய், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் அப்படின்னு சொல்றதுல பாசம் இருக்காதுப்பா. மனசுல இருந்து வர வார்த்தையில தான் நிஜமான பாசம் இருக்கு. எனக்கு ஜுரம் வந்தா ஆயா அழுதாங்க, அடிபட்டாலும் ஆயா அழுதாங்க, என்னை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு அழாதுன்னு சமாதானப்படுத்தினாங்க. தனக்கு பால் வராது தெரிஞ்சு கூட பால் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுதான் தாய் பாசம். ஆயா, இந்த ஜென்மம் முழுக்க நீ தான் எனக்கு அம்மா, நீ மட்டும்தான் என்னோட அம்மா. எனக்கு காதல் இல்லாம, தனிமை வாழ்க்கை வாழ பிடிக்காம, குடும்பம்னா என்னன்னு தெரியாம வெறும் ஜடமாயிட்டேன். எனக்குன்னு ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தா. நான் ஒருத்த மட்டும் தப்பு கிடையாது, உங்களை மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைங்க எல்லாருமே தப்புதான், அவங்களோட பேரண்ட்ஸ் உங்களை மாதிரி தான். அவங்களுக்கு எனக்கு என்னமா டிஃபரன்ஸ், என்னமா டிஃபரன்ஸ்? உன்னை நல்ல ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தது நாங்க பண்ண மிஸ்டேக்கா? அப்சல்யூட்லி 100% மிஸ்டேக். As a parent, you need to provide respect for the child. Physically, mentally, socially, emotionally and spiritually. Non-emotional communication between parent and child will spoil the child. No other person understands the child better than your mother. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. அம்மா, அப்பா, நீங்க பண்ண தப்புனால நான் அந்த சொசைட்டில ஒரு கிரிமினலா மாறி நிக்கிறேன். இனி உங்க கூட இருக்கிறது சரியில்லை, நான் உங்க வீட்டை விட்டு வெளியே போறேன். குட் பை. தம்பி, ஜாக், என்னை தடுக்கணும்னு நினைக்காதீங்கம்மா. நீயும் தப்பு பண்ண, நானும் தப்பு பண்ண, நம்ம தப்பு செய்யறதுக்கு காரணமா பெரிய தப்பா நம்மளை பெத்தவங்க பண்ணியிருக்காங்க. நடந்ததெல்லாம் கேட்டல, இதுக்கு மேல உன்னோட விருப்பம், என்ன மன்னிச்சிரு. எங்கு போகிறதோ இந்த உலகம், பூஜை செய்யும் ஒரு கூட்டம், மோகம் தேடும் ஒரு கூட்டம்.
மயக்கத்தேடே ஒரு வாழ்க்கை, பசி தேடும் ஒரு பருக்கை. எங்கு போகிறதோ இந்த உலகம், ஏதாகிடுமோ மறுநிமிஷம். அனாதைகள் வாழும் இங்கே, போதையின் பணியும் அங்கே. தவறு செய்ய தூண்டிடும் வாழ்க்கை இங்கே மாறிடும். வேண்டும் ஒன்றை அடைந்திட இங்கே கொள்ள துணியும் குழந்தை பருவம். எங்கு போகிறதோ இந்த உலகம், ஏதாகிடுமோ மறுநிமிஷம். நடந்த வாதங்களை கேட்ட பிறகு கேள்வி நம்பர் ஒன்னை நிரபராதி என அறிந்து, அந்த குழந்தைங்களுடைய நல்வாழ்க்கையை அவங்களுடைய பெற்றோர்களே நாசம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிற பொறுப்பை கேள்வி நம்பர் ஒன்னுக்கே தரேன். பெத்த குழந்தைங்களை அப்பா அம்மா தான் நல்வழிக்கு கொண்டு வரணுங்கிறது போய் அவங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குற நிலைமைக்கு பெத்தவங்களே வந்துட்டதால இப்படிப்பட்ட பெற்றோர்களை தண்டிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இதை பாருப்பா, அந்த பிச்சுபாயை பிடிக்கிறதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. சார், உங்களுக்காக என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்ணுவேன் சார். ஆனால் என்னோட பூஜை அவங்க கிட்டே இருக்கா சார்? அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு சார். நீ எப்படியாவது அந்த பிச்சுபாயை பிடிக்கணும். ஓகே சார், அந்த பிச்சுபாயை பிடிக்கிறதுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணும்னாலும் போவேன். ஆனால் அந்த பொண்ணு ஏதாவது பண்ணால் நான் தாங்கிக்க மாட்டேன் சார். அந்த பொண்ணை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கோ அஹெட். சரி, நான் வரேன் சார். ராத்திரி ராஜா நானே ராணி, செய்யட போனி அருகில் ராஜா, அருகில் ராஜா. எனக்கோக்கே நீ வயண்டா அசதா நூறகுதே, உடம்பெல்லா சுடருதே எனக்குள்ள ஏதாகுதே. என் ஊரு சிங்காரோ என்னடையோ ஒய்யாரோ, என்னழகில் எல்லாமே போகும் ஓரோ. என் பேரு மந்தாரோ தொட்டாக்கா சுடேரோ, என கூட்டி போக ஊரு பேசும் பேரோம். ராஜா நீயேதா, உனக்காக காத்திருக்கோரா நீனா. ஆஜா ஆஜா தாஜா வேணாண்டா, உனக்காக புத்திருக்கும் பூனாண்டா. மெழுகால செஞ்சு செல்ல நீ தானே, ராத்திரியின் ராஜா அட நான் தானே. மெழுகால செஞ்சு செல்ல நீ தானே, ராத்திரியின் ராஜா அட நான் தானே. நானும் தான் நீயும் தான், நானும் தான் நீயும் தான், சேர்ந்து புட்டா சமசீனா கலர் கலரா பிடிக்கும் அழகு தானா. நானும் தான் நீயும் தான், சேர்ந்து புட்டா சமசீனா கலர் கலரா பிடிக்கும் அழகு தானா. கண்ணுல லைட் தான், பிளட் ஆகிட சைட் தான், பெர்ஃபெக்ட் ஷேப் தான் எடுத்து போட்டா. இது வரும் சாம்பிள் இருக்கு, இன்னும் பிக்சர் சீன் சீன் பார்த்து தான் சேர்த்து விடுடா. காட்டிடு காட்டிடு ஓ பவர் பவர், என்ன மறுபடியும் மறுபடியும் கிள்ளி போட்டா. ஊரெல்லாம் ஆசை தூண்டும் நான் சுத்திக்கும் பியூட்டி தான், அஞ்சாம கொள்ளாம நீயும் காட்டவா காட்டவா. என் வேகம் என்னன்னு உன் போல நூறாயிரம் பாப்பேன் நானு. ஊரெல்லாம் மங்கிடும் ஒரு டிம்பிள் கியூ, நீ அல்லாம கில்லாம ருசிப்பேன் நானே. அண்ணா கொஞ்சம் பீட் எல்லாம் கொஞ்சம் மாத்தி அடிங்களேண்ணா. டே மாப்ள, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வர சொல்லுடா. ஓகே.
மெழுகால சந்து செல்ல நீ தானே, ராத்திரியின் ராஜா அடனான் தானே. மெழுகால சந்து செல்ல நீ தானே, ராத்திரியின் ராஜா அடனான் தானே. எல்லாருமே தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா உன்னோட தலையெழுத்து என் கையில தான் இருக்குன்னு அர்த்தம். சாவு முன்னாடி வந்தா ஹாய் சொல்ல மாட்டேன், அது கிளம்பிருச்சுன்னா பாய் சொல்ல மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அது பழகிருச்சா? அதுக்காக தான் எல்லாரையும் சாவடிக்கிற யமன் வந்தா. உன்னை போடுறதுக்கு நான் வந்திருக்கேன். ஆம்பளையா இருந்தா என்ன தொட்டு பாடுறா? எனக்கு மனுஷங்களோட உயிரில விளையாடுறதுதான் ஜாலிடா. ஜாலி ஜாலி என்னன்னு பாக்கதானே போறேன். டே பிச்சு, உன்னோட சாவு எப்படி மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு? கேங்கையும் மொத்தமா பினிஷ் பண்ண போது. நீயா நானு பாத்துக்கலாம்டா. வாடா, வா 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 வா. இது பெரிய புடுங்கி மாதிரி சேலஞ்ச் பண்ண, இதை புடுங்குறேன்னு சொல்லி புடுங்கல. இத பிச்சு பாய்க்கிட்டே வடசாலா, என் இடத்துக்கே வந்து ஏன் ஆளுகளே அடிக்கிறியா? எவ்வளவு தைரியடா உனக்கு!
இந்த பிச்சு பாய்கிட்டே நீ வச்சுக்கிறியா? எவனாவது வச்சுக்கிட்டா நான் உன் கதையை முடிச்சிருவன் தெரியாதாடா உனக்கு. பாக்குறியா? அவளை சாவடிக்கிறேன்டா, சாவடிக்கிறேன்டா. என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த பிச்சு பாய்கிட்டே வச்சுக்கியா, உன்னோட சாவை இப்பவே நான் உனக்கு காட்டுறேன்டா. இவ்வளவு வருஷமா நான் நினைச்சு வச்சிருந்த என் சாம்ராஜ்யத்தையே ஒரேடியா அழிச்சிட்டியாடா. ஏ சாக போற, உன் சாம்ராஜ்யம் எப்படிடா தப்பிக்க போகுது? என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டே இப்போ? டேய் என்ன 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 என்னடா புழுவை இப்போ? வாங்கி தரட்டுமா கூட தங்கத்தை தான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா கூட தங்கத்தை தான் சொல்லு புள்ள. தங்க எல்லாம் மினுமினுக்க தங்க எதுக்கையா, அட தங்க எதுக்கையா, விளைஞ்சு நிக்கிற மொட்டா நான் விளைஞ்சு நிக்கிற மொட்டா. போடு வாங்கி வரட்டுமா வயிற வளையல தான் சொல்லு புள்ள, வாங்கி வரட்டுமா வயிற வளையல தான் சொல்லு புள்ள. வயிற மாட்டம் பொண்ணு இருக்க வயிறு எதுக்கையா, வயிற வளவு எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு நீ கெடி நம்பர் ஒன்னு. அடி வாங்கி தரட்டுமா பட்டு சேலையத்தான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா பட்டு சேலையத்தான் சொல்லு புள்ள. பட்டு போல பொண்ணு இருக்க சீல எதுக்கையா, பட்டு சீல எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு நீ கெடி நம்பர் ஒன்னு. ஒன்னா போடு வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள. வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள, வாங்கி தரட்டுமா வெள்ளி கொலுசேதான் சொல்லு புள்ள. பரிசாட்டம் பொண்ணு இருக்க கொலுசு எதுக்கையா, வெள்ளி கொலுசு எதுக்கையா, கெடி நம்பர் ஒன்னு நீ கெடி நம்பர் ஒன்னு. சீரியல் காட்டவா இல்ல தட்டரு போலாமான்னு சொல்லு, சீரியல் காட்டவா இல்ல தட்டரு போலாமான்னு சொல்லு. ஹீரோவா நீ இருக்க சினிமா எதுக்கையா, சீரியல் எதுக்கையா,